Hi folks, welcome to the channel Mr. Master the Blaster. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் நாவல்களிலேயே சிறந்ததுன்னு கருதப்படுற பொன்னியின் செல்வன் நாவலை பற்றி தான். எத்தனை தடவை படித்தாலும் இந்த நாவல் கொஞ்சம் கூட போரிங்காகவே இருக்காதுங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் நாவல்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக கல்கி அவர்கள் இந்த நாவலில் வடிவமைச்சிருப்பார். சோழர்களோட வரலாறையும் கல்கியோட கற்பனையும் சேர்த்து எழுதின இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் நாவல் தான் இது. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களோட சாம்ராஜ்யத்தை பற்றி சொல்கிற த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸான நாவல் இது. இதை படிக்கிறப்போ டைம் மிஷினே இல்லாமல் 150 வருஷத்துக்கு முன்னாடி போன ஃபீல் கிடைக்கும். இந்த நாவலை எம்ஜிஆரை தொடர்ந்து உலக நாயகன் கமல்ஹாசன் வரைக்கும் திரைப்படமாக எடுக்க முயற்சி செஞ்சாங்க. அது எல்லாமே தோல்வியில் தாங்க முடிஞ்சுது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி டெவலப்பாக இருக்கிறனால கிராஃபிக்ஸோட உதவியோட மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கை வச்சு டைரக்டர் மணிரத்னம் இந்த நாவலை திரைப்படமாக எடுத்துகிட்ருக்காரு. வாங்க கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்ப்போம். கதைப்படி ரெண்டாம் பராந்தக சோழரான சுந்தர சோழர் சோழ தேசத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு வராரு. இவரோட மனைவியின் பேர் வானமாதேவி. இந்த ஜோடிக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. மொத பையன் பேர் ஆதித்த கரிகாலன். ரெண்டாவதாக இவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க, அவங்க பேர் குந்தவை தேவி. மூணாவதாக பிறந்தவர் தான் இந்த கதையின் மைய நாயகன், ராஜராஜ சோழன் அழைக்கப்படுற அருள்மொழிவர்மர். இவருக்கு ஏன் பொன்னியின் செல்வன் பேர் வர காரணம்னா, சின்ன வயசில் பொன்னி நதியில் பயணம் பண்ணும்போது தவறி விழுந்துடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் அவர் திரும்ப கிடைப்பார். பொன்னி நதியே அவரை காப்பாற்றினதாக நினச்சி அவருக்கு பொன்னியின் செல்வன் ஒரு பட்ட பெயர் அமைஞ்சிடுச்சு. பெரிய பழுவேற்றையர் சோழர்களோட ராஜாங்கத்தை ப்ரொடெக்ட் பண்ண சில இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்லாம் சுந்தர சோழர் கீழே வேலை செய்கிறாங்க. பெரிய பழுவேற்றையர் பார்த்தீங்கன்னா 24 போரில் ஈடுபட்டு ரொம்பவே வீரமிக்க நபராக இருந்தார். இவர் சிற்றரசர்கிட்ட டேக்ஸ் போடுறதும் அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் வேலையாக வச்சுருந்தார். சுந்தர சோழருக்கு அடுத்து ரொம்ப வலிமை மிக்கவரும் இவர் தான். இவரோட தம்பி பேர் சின்ன பழுவேட்டரையர், கோட்டை தளபதியாக இருக்காருங்க. இவரை மீறி யாரும் கோட்டைக்குள்ளேயும் கோட்டைக்கு வெளியும் அவ்வளோ சாதாரணமாக போக முடியாது. அனிருத்த பிரம்மராயர், இவர் தாங்க சோழ தேசத்தோட முதல் மந்திரி. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் கூட சொல்லலாம். முக்கியமான ராஜ்ய விஷயம்லாம் இவர்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் நம்ம சுந்தர சோழர் முடிவு பண்ணுவார். வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலனோட உற்ற நண்பன்னே சொல்லலாம் இந்த வந்தியத்தேவனை. இந்த நாவலோட ஹீரோவே நம்ம வந்தியத்தேவன் தான். இவர் மூலமாக தான் இந்த நாவலில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இன்னும் பல கேரக்டர் லிஸ்ட்டை இதில் பார்க்கலாம். அவங்களாம் யாருன்னா, நந்தினி, கடம்பூர் சம்புரையவர், சேத்தன் அமுதன், பூங்குழலி, குழந்தை ஜோதிடர், ஆழ்வார்க்கு அடியான், வானதி, மந்திரவாதி ரவிதாசன், கந்தன்மாறன் மற்றும் மதுராதக சோழர். இதோட பொன்னியின் செல்வன் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஓவருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.